வணக்கம் நண்பர்களே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவுமே வாந்தி வருங்க. என்ன செஞ்சாலுமே இந்த வாந்தி நிற்காது. அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடலில் ஒரு சத்துமே இருக்காது. இந்த வாந்தியை இயற்கையான முறையில் சரி செய்வது எப்படின்னு பார்ப்போம். வாந்தியை நிறுத்துவதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சதகுப்பை, பனங்கள் கண்டு. இந்த சதகுப்பை வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ சதகுப்பையை எண்ணெய் விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுவிட்டுருச்சுங்க. இதை இறக்கி ஆற வச்சு நல்லா ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கணும். வாசனை பாருங்க, அருமையா இருக்குங்க. அடுப்புல இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதுல ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க. இது கூட பொடிச்சு வச்சிருக்க சதகுப்ப பொடிய ஒரு 10 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கள் கண்டு 1 கரண்டி மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடணுங்க. 1 டம்ளர் தண்ணீர் வந்து 1/2 டம்ளர் தண்ணியா வத்தணும். வத்தின பிறகு இதை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதை உள்ளுக்குள்ளே தொடர்ந்து பருகி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாந்தி உடனே நின்றுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.